அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. பூஜை அறை கதவில் எத்தனை மணி எண்ணிக்கைகள் சார் அப்படிங்கிறாங்க. அதாவது பூஜை அறையோட கதவுகளில் பார்த்தீங்கன்னா மணிகள் தொங்க விட்டுருப்பாங்க, சில டிசைன்லேயே வரும். சில இதழ்கள் வீடுகளில் நம்ம பூஜை அறை கட்டுகிற பொழுது கதவில் மணி வைத்து கட்டுவது ஒரு வழக்கம்தான். இதில் எந்த தவறும் கிடையாது. எதுக்காக மணி கட்டுறோம் அப்படின்னா மணி ஒரு எனர்ஜிங்க. அதனால தான் கற்பூர ஆரத்தி நமக்கு இறைவனுக்கு காட்டும் போது கூட நம்ம அந்த மணியை எழுப்பி ஓசை எழுப்புறது என்னென்னா அந்த ஒரு எனர்ஜி இப்போ உள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான். இந்த கதவில் என்னத்துக்கு போடுறது அப்படின்னா கதவை திறக்குன்ற பொழுது அதில் மணியோட எனர்ஜி ஃப்ளோ அடிக்கிற சத்தம் கேட்கும்போது அங்கவே ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி நம்ம இறைவன் வணங்குங்கிற பொழுது அது ஒரு புனிதத்தன்மை கூடுமன்றது தான் அதோடய விஷயம். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கதவில் எத்தனை மணி என்ன எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கையில் வைக்கிறது அப்படின்னா ரெட்டை கதவு தான் பூஜை அறைக்கு நம்ம போடுவோம், ஒற்றை கதவு போட மாட்டோம். அதனால் பூஜை அறைக்குள்ளே நீங்கள் கதவுகள் வைக்கும்போது ரெட்டை கதவாக இருக்கணும். அந்த கதவுகளுடைய டோட்டல் மணிகளுடைய எண்ணிக்கை ரெட்டைப்படையில் இருக்கிறது நல்லமங்க. அதாவது ஒன்றுத்தில் அப்போ ஒரு கதவில் ஒத்தப்படியாக வரும், இன்னொரு கதவில் ஒத்தப்படையாக வரும், ரெண்டுத்தையும் கூட்டுனா ரெட்டைப்படையாக வரும். அதை நீங்கள் பார்த்துங்க. அந்த மாதிரி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் பிரிய மேடம். அது இரட்டைப்படை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது போதுங்கம்மா. சார், கேன் பிளேஸ் எக்ஸ்டீரியர் டாய்லெட் டாப் ஆஃப் தி செப்டிக் டேங்க் இந்த நார்த் வெஸ்ட் கார்னர். அதாவது என்ன கேட்குறாருன்னா வடமேற்கு மூலையில் இருக்கின்ற செப்டிக் டேங்கில் வந்து அதற்கு மேலே நான் டாய்லெட் வெளிப்புற கழிவறை அமைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அமைக்கலாம். ஆனால் இதில் ரெண்டு மூன்று விதிகள் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் செப்டிக் டேங்க் உங்கள் வீட்டையோ உங்கள் காம்பவுண்டையோ தொடக்கூடாது, இரண்டுக்கும் இடையில் இருக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட்டுங்க. அப்புறம் வந்து நீங்கள் கட்டுகின்ற கழிவறை உங்கள் வீட்டுடன் இணைத்து கட்டிவிடக்கூடாது, வீட்டையும் தொடக்கூடாது, உங்கள் வடக்கு காம்பவுண்டு சுவரையும் தொடக்கூடாது. குறைந்தது வடக்கு காம்பவுண்டு சுவரிலிருந்து 5 அடி இருப்பது 3 அடி தள்ளி இருப்பது நல்லது, 5 அடி தள்ளி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வீட்டையும் தொடக்கூடாது. அடுத்ததாக இது பார்த்திங்க அப்படின்னா வடக்கு சுவரை தொடாமல் நீங்கள் வாய்முறையில் அமைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு விஷயங்கள் நிறைய கேள்விகள் வருகிற பொழுது கோயிலுக்கு அருகில் நீங்கள் நம்ம இடம் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இதில் முக்கியமான இன்னொரு கேள்வி, இம்பார்ட்டண்ட் கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீங்கள் உள்ள சில பேர் கேட்டிருக்கிறாங்க அப்படி தவிர்க்க முடியாத இடத்துல நான் வாங்கிட்டேன் இல்லை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ எவ்வளோ தூரம் தள்ளி வாங்கலாம் அப்படின்னா மூன்று நான்கு விஷயங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளும். கோவிலிலிருந்து 80 அடி தள்ளி இருக்க வேண்டும் குறைந்தது. அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வேண்டாம். கோவிலின் வெளிப்பக்க அந்த காம்பவுண்டோ இல்லை கோபுரத்திலிருந்து நீங்கள் 80 அடி தள்ளி இருக்கணும் குறைந்தபட்சம். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கோபுரத்தின் நிழல் நம்ம வீட்டில் விழக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆனால் மேக்சிமம் அந்த ஏரியாலே இல்லாமல் கோவிலுக்கு அருகில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. கிழக்கு கார்னர் ஹவுஸ் நான் சொல்லியிருக்கேன். தெற்குன்னு ஒரு வீட்டுனா கிழக்கிலும் தெற்கிலும் ரோடு இருந்ததுன்னா அது தென்கிழக்கு மூலை அக்னி மூலை கார்னர் பிளாட்னு சொல்லுவாங்க. இதை கட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டணும்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வந்திருந்தேன். இதோட அர்த்தம் என்ன, ஏன் நம்ம சரியாக செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம சாஸ்திர முறைப்படி கட்டாமல் மிஸ்டேக் பண்ணுகிற பொழுது தவறு நடக்கின்ற பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பது கண்கூடான உண்மை. அப்போது ஒரு ஆரோக்கியம் பாதிக்கக்கூடாது. நான் தென்கிழக்கு மூலையில் என் ஃப்ளாட்டில் வீடு கட்டினா 2-3 முக்கியமான விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் வீடு கட்டுகிற பொழுது உங்கள் அதுவும் முக்கியமாக இந்த குறிப்பாக இவங்களுக்கு இந்த தென்கிழக்கு மூலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கை விட வடக்கில் அதிக காலி இடமோ மேற்கை விட கிழக்கில் அதிக காலி இடமும் இருப்பது போல ஒரு அமைப்பு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல தான் நம்ம வீடு கட்டணும். வேறு எந்த நீங்கள் காலி இடம் விடாமல் கட்டக்கூடாது அதுங்கிற ஒரு விதியை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளவும். அடுத்த முக்கியமான விதி, வீட்டின் வாசல்கள் ஜன்னல்கள் வழிகள் எல்லாமே வந்து உச்சபாகம் என்று சொல்லப்படுகிற வழியில் மட்டும்தான் இருக்கணும். அது மிக மிக முக்கியம். மனை வந்து பார்த்திங்கன்னா சதுர செவகமாக இருக்க வேண்டும். தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த பகுதிகள் ஏதோ ஒரு பக்கம் வளர்ந்து இருப்பது போல் இருக்கக்கூடாது. அதாவது இழுத்துட்டு ஒரு கார்னர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறது போல், அதாவது சவுத் ஈஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட் அண்டு சவுத் வெஸ்ட் இந்த பகுதிகளில் கார்னர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறது போல் அமைப்பில் இருக்கணும். இதுவும் முக்கியம். வடகிழக்கு வளர்ந்து இருந்தால் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம்.
அந்த மாதிரி அமைப்பு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வடகிழக்கு பள்ளமாக இருப்பது நல்லது. அதுபோக நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் நீர்கள் எல்லாம் கிழக்கின் வழியாக வெளியே செல்வது போல் அமைப்பில் அமைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இரு தாக்கங்கள் இருந்தால் அந்த வீட்டிற்கு தெற்கில் தென்கிழக்கு பகுதியில் தெற்கில் ஒரு தெரு தாக்கங்களும் என்ன சொல்கிறது தெருக்குத்தோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த வீட்டின் வடகிழக்கு பகுதியில் தெருக்குத்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தெற்கும் கிழக்கும் வடக்கும் தாழ்ந்து தெற்கும் மேற்கும் உயர்ந்து இருப்பது போல் அமைப்பில் இருப்பது நல்லது. இதெல்லாம் இந்த அமைப்பில் ரொம்ப கரெக்டாக பார்த்து கட்டப்பட்ட வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு என்பது இருக்கவே இருக்காது. தென்கிழக்கு பகுதி மனையாக இருந்தால் கூட, அக்னி மூலை பிளாட்டாக இருந்தால் கூட. அதனால் இந்த பிளாட்டில் வீடு கட்டுகிற பொழுது நீங்கள் தகுந்த முன்னேற்பாடுடன் சரியான முறையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலிமா எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மூணு கேள்விகள் வந்திருக்கு, வேணால் அந்த ரெண்டு கேள்வியை ஒரு கிளிம் ஒரு இது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டு போர்ஷனாக ரெண்டு பார்ட்டாக நான் வீடு கட்டினா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு வீட்டை நான் வீடாக கட்டிட்டு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 வருடமோ 4 வருடமோ கேப் விட்டுட்டு கட்டினா அடுத்து எப்படி கட்டுவது, அதற்கு என்ன விதிகள்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கடன் நிவர்த்தி தளத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் அடுத்த எபிசோடில் வந்து நம்ம பதில் சொல்லுவோம். கடன் இருப்பவர்கள், தன் கடன் தொலையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆசைப்படுவார்கள், லாக்டவுன்னால் கடன் ஆனவங்க, ஸோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வருவதற்கு என்னன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.